Motu. அங்க பாத்தீங்களா என் கடையில வாங்கிட்டு சமோசாவுக்கு காசு கொடுக்கல இங்க எவ்வளவு ஆட்டம் போடுறாங்கன்னு அவங்கள ஒரு வழி பண்ணணும் வாங்க 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 விடக்கூடாது அவனை ஏ மோட்டு அங்க பாரு உங்ககிட்ட இருந்து கடனை வசூல் பண்ண வந்திருக்காங்க சீக்கிரமா ஏதாவது பண்ணு மோட்டு நான் என்ன பண்றது எனக்கு வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா நீயே கேட்டுக்கோ ஐடியா நமக்கு ஆபத்தே இது என்ன புது விதமான ஐஸ் ஸ்கேட்டிங் ஆயிருக்கு டீ கடை அண்ணாச்சிக்கு என்னாச்சு திருத்துப்புன்னு என்னமோ பண்றாரு எனக்கு குழந்தைங்க எல்லாம் வந்து குதூகலமா விளையாடும் எல்லாரும் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க குடும்பத்தோட வந்து விளையாடுவாங்க இத வச்சு நாம லட்சக்கணக்கா பணம் சம்பாதிக்கலாம் எல்லார் கடனையும் அடைச்சிட்டு நாமளும் செட்டில் ஆயிடலாம் என் அருமை நண்பர்களே உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இதோ என்கிட்ட இருக்கிற ராக்கெட்டை பாருங்க எந்த திசையை நோக்கி இந்த ராக்கெட் உயரமா பறக்குதோ அந்த இடத்துல எல்லாமே பனியா வந்து கொட்ட கொட்டுன்னு கொட்டும் அப்புறம் இந்த இடம் முழுக்க ஸ்னோ பார்க்கா மாறிடும் அடமோட்டு என் அருமை நண்பா நீ என்ன பண்ணிருக்க மாமனாரே மாமியாரே அட என்ன எதுக்கு இப்படி தரத்துற நான் தான் உனக்கு உயிர் கொடுத்தேன் என்ன விட்டு இவனுக்கெல்லாம் சேர்ந்து நம்மள மூட்டாளக்க பாக்குறானுங்க அடிங்க கூட்டமா நம்மள புலக்க வந்துட்டாங்க எஸ்கேப் ஆகி ஒளிஞ்சிக்கலாமா மோட்டு குடிக்கிறாங்க கட்டல கேட்ச் பண்ணிக்க வர போறீங்களா இல்லையா இல்ல இல்ல நாங்க வெளியே வர விரும்பல இங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என் அருமை நண்பா கொஞ்சம் இங்க பாரு நம்ம ஊரே சுவிட்சர்லாந்து மாதிரி ஆயிடுச்சு எப்படி இருக்கு என் ராக்கெட் செஞ்ச ஜகஜாலத்தை பாத்தீங்களா ஒரே ராத்திரியில எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டுருச்சு எனக்கு என்னவோ இப்ப நாம ரெண்டு பேரும் சுவிட்சர்லாந்துக்கு வந்திருக்கிற மாதிரியே இருக்கு தெரியுமா சும்மாதான்
எனக்கு குளிர்ச்சினாலே ரொம்ப அலர்ஜி, தாங்க முடியல. சீக்கிரமா சுட சுட டீய குடிக்க சொல்லு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா கவிதை சொல்றீங்க? பச்சுக்கு வித்தியாசம் தெரியாதா? பிச்சு போடுவேன் தம்பி. நான் கேட்டது டீ, டீ மாதிரி இல்ல, சூடா ஒரு டீ குடு. என்னால முடியல, உடனே போய் கொண்டு வா தண்ணி. என்ன பாக்காதரா பண்ணி, போடா எடுத்துட்டு வா. பிரமாதம் பாஸ், என்ன ஒரு பஞ்சு டைலாக்கு? பஞ்சு இல்லடா பண்ணி, எனக்கு தேவை தண்ணி. தண்ணிய கேட்டா ஐஸ் கட்டிய குடுக்கறானுங்களே. நான் சமோசால இருக்கிற மிளகாவ கடிச்சிட்டேன், வாயெல்லாம் எரியுது. தண்ணி குடுங்க. இதுவும் ஐஸா உறைஞ்சிடுச்சே. பாஸ் நீங்க ஐஸ் மேல நாக்கு வச்சு நக்குங்க, எரிச்சல் போயிடும். பாஸ் கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை இழுத்து காப்பாத்துறோம். பாஸ், உங்க நாக்கு இப்ப உங்களை விட பயங்கர நீளமா வளர்ந்துருச்சு. மோட்டோ பத்துலோ நில்லுகோ நில்லுகோ, உடனே இந்த ஐஸ் கட்டி மழையை நிறுத்துக்கோ நிறுத்துக்கோ. அதனால என்ன செஞ்சா போச்சு? இங்க இப்படி நடக்கிறதுக்கு காரணமே நீதான். எல்லாத்தையும் குட்டி சோறாக்கிட்ட. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல. தண்ணி குடிக்காம நாம எப்படி உயிர் வாழ முடியும்? என்னால குளிர தாங்க முடியல. நம்பர் ஒன், நம்பர் ஒன், உனக்கு கேக்கலையா? தண்ணி மாதிரி வீங்கி போன பன்னிங்களும் உறைஞ்சு போச்சு. சாரி சாரி, தெரியாம உங்களை அடிச்சிட்டேன். சீக்கிரமா ஒரு டீ குடுக்காட்டாச்சு. மோட்டு பத்லு பண்ண கறியதை பாத்தீங்களா? திருமண பக்கம் எல்லாம் ஐஸா மாத்திட்டாங்க. அவங்கள சும்மா விடாதீங்க. ஆமா, அவனை அடிங்க. மோட்டு பத்லு, எங்க வீட்டுல எல்லாரும் ஐஸ் ஆயிட்டாங்க. இதுக்கு காரணம் நீதான். மோட்டு பத்லுவ பெண்ணி எடுக்கணும். மோட்டு சீக்கிரமா ஏதாவது செய், இல்லனா வர கூட்டத்தை பார்த்தா நம்மள இதல போட்டு தாளிச்சிருவானுங்க போல இருக்கு. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? அறியே ஏதாவது சொல்லு. ஐடியா அவன் சேஃப்டியா அவன் பார்க்க தான் செய்வான். மோட்டு டிராபிக் எல்லாம் இருக்கு, சீக்கிரமா போ. மோட்டு இந்த வேகத்துல போனா நம்ம மாட்டிக்குவோம். சீக்கிரம் மோட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம். மக்களே, நமக்குள்ள இருந்த பகை எல்லாத்தையும் மறந்துட்டு நாம இப்ப ஒன்னா இருக்கணும். நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போய் தின்னுவோம். பண்ணு, கைய குடுங்க பாக்கலாம். அங்க போய் வச்சுக்கிட்டா எனக்கு காது கேக்கும், எதுக்கு மூணு தடவை கத்துற சார்? அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன மூணு தடவை அடிச்சிருக்காங்க. அதனாலதான் நான் எல்லாத்தையுமே மூணு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சீக்கிரமா வந்துரு, பத்துலூர் நம்மள புடிச்சுட போறாங்க. அடே மோட்டு, இப்படி ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிருக்கு உத்தரவாதம். இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. நிக்காம ஓடிக்கிட்டே இரு. மோட்டு பத்லு நில்லுங்க. ஆஹா, யூட்டர்ன் அடி மோட்டு. ஓ மோட்டு, ஓ
நேம் ஆஃப் லா. பாரத தாய் மீது ஆணை. உன்னோட இந்த பேச்ச கேட்டு யாருதான் நின்னு இருக்காங்க? பேசாம புலம்பல விட்டுட்டு வேற ஏதாவது செய். ஸ்டாப் ஸ்டாப். இருக்குதே மறுபடியும் வெயில் வர ஆரம்பிச்சிரும். அதே கப்பா. இதுக்கும் காரணம் அவனுக்கு ரெண்டு பேரும் தான். அவனுக்கு விடாதீங்க.